நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் அப்படியே அப்படியே உட்காருங்க. இங்கு வாழணும், நீங்க கொஞ்சம் சேர்ந்தாப்புல நில்லுங்க. ஆ ரெடி, ஓகே. சிந்து பாடணும். சாரி, எதுக்கு? இல்ல, நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி ஹால்ல ஸ்டைலா நம்ம கல்யாண ரிசெப்ஷன் நடக்கணும்னு நினைச்சிருப்ப. அப்படி இல்ல இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு ஏசி கல்யாண மண்டபத்திலயாவது. நான் சொன்னنا அப்படி. நீ ஏன் அப்படி நினைச்சுக்கற? அப்படி எல்லாம் உனக்கு ஆசை இல்லையா? சாச்சா. அப்புறம் உம்மே சொல்லுனா, இதை விட ரொம்ப எளிமையா ஒரு கிராமத்து பொண்ண பார்த்து சின்ன கோயில்ல வேர்த்து ஊத்திக்கிட்டு பரபரப்பா கல்யாணம் பண்ணுன்றதா என்னோட ஆசை. நிஜமாதா ராஜி? உன் கல்யாணத்துல பஃபே சாப்பாடுலாம் போடணும்னு ஆசை இல்லையா உனக்கு? சச்சா, நல்ல காலை மடக்கி தரையில உட்காந்து வாழையில போட்டு ஓரத்துல உப்பு ஊறுகாய் அப்புறம் வத்தல் வட பாயசத்தோட இப்படி ஒரு கல்யாண சாப்பாடு தான் போடணும்னு நினைச்சேன். ஆல்மோஸ்ட் இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. வடிவே, என்ன யார வந்திருக்கா பாத்தியா? வாங்க வாங்க. வணக்கம் மாப்ள. இது என் பெரியமா பையன், எனக்கு தம்பி முறை வேணும். நாங்களா ரொம்ப நெருக்கம். கணேஷ் இதான் மாப்ள. நம்ம ராஜு கூட தான் வேலை செய்யறாப்ல. அப்படியா? வணக்கம். வாங்க. அத்தை எல்லாம் கூட்டி வரலையா? எட்டயபுரத்துல ஒரு கல்யாணம், அத்தையும் பிள்ளைங்களும் அங்க போயிருக்காங்க. ஓ, அதனால நான் மட்டும் தான் வந்தேன். வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்துக்கு வரணும். கண்டிப்பா வரேன் மாமா. அத்தை பசங்களை எல்லாம் கேட்டத சொல்லுங்க. சரிங்க, இந்தாங்க. வா, அப்படி நில்லு. பாப்பா சேர்ந்து நில்லுங்க, சேர்ந்து நில்லுங்க. நீங்க அப்படியே நில்லுங்க மாமா. சாப்பிட்டு தான் போணும். கண்டிப்பா மாப்ள. கணேஷ் அண்ணே, மாப்ள பழக்க வழக்கத்துல ரொம்ப கூடின ஆளு, ரொம்ப தன்மையான மனுஷன். சரி சரி, பார்த்தாலே தெரியுது. சாப்பிடுங்க. ஏய், பெரிய ஆள் தான் நீ. என்ன பெரிய ஆளு? என் சித்தப்பாவ கரெக்ட்டா மாமான்னு முறை சொல்லி கூப்பிட்டுட்டு அத்தை வரலையாங்கிற விட்டா எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிடுவே போல. சிரிக்காத, தப்போ ஒன்னு சொல்லியே. கரெக்ட்டா யார எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிற. எங்க அம்மா பாட்டி தாத்தாலாம் நான் இல்லாம கூட இருந்துருவாங்க, நீ இல்லாம இருக்கவே முடியாதுங்கறாங்க. ஏய், ரொம்ப பெருமை தான் உனக்கு. ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள கவர்றதுக்கு ஈஸியான வழி அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க மேல நம்ம அன்பு காட்டுறது. உங்க அம்மா அப்பா மேல, உங்க தாத்தா பாட்டி மேல, உங்க சொந்தக்காரங்க மேல நான் பாசத்தை காட்டுறப்போ நீ என் மேல காட்டுற பாசம் ஜாஸ்தி ஆக போகுது. அப்படியே உன் கணத்தை கடிச்சிடும் போல இருக்கு. ஏய் புருஷா. என்ன? ஐ லவ் யூ டா பஞ்சு மிட்டாய் தலையா. மாப்ள, உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணுமே. அட, என்ன தாத்தா நீங்க? பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு வாங்க. ஆ, உங்கள அங்க போ. நிக்கிறேன் நிக்கிறேன். ஏ ராசாட்டி, ரெடி பா. என்ன பா அங்க அம்புட்டு வேலை கிடக்கு? நீங்க என்னமோ சின்ன புள்ள மாதிரி இன்னும் போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. போய் பந்தய கவனிங்க, போங்க. கவனிச்சுக்கிறேன்டா, கவனிச்சுக்கிறேன்டா. வர மாப்ள, சீக்கிரம் வாங்க. போலாம் மாப்ள. நம்ம தனியா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? அப்பா. ஆமாமா, என்ன விட்டு தனியா இவங்கள போட்டோ எடுத்துட்டாங்களே, அவங்க எல்லாம் விட்டுட்டு நம்ம மட்டும் தனியா ஒரு போட்டோ எடுத்து பெருசா வாசல்ல மாட்ட போறோமா? வாங்க பா, எடுத்துக்கலாம். ஏய் சார், எங்களை மட்டும் ஒரு போட்டோ எடு. ஓகே சார். ஏய், நீ தானே என்ன விட்டு போட்டோ எடுத்த? போ போன்றல்ல. ஓகே சார். இன்னொரு போட்டோ எடு சார். போதும் சார். ஹலோ எடுப்பா சார். வேஸ்ட் சார், எடுத்தா. தபர், உனக்கு காசு வேணுமா வேணாமா? ஆ வேணும் சார், வேணும் சார். அப்ப எடு. ஓகே சார். சரிங்க மாப்ள. எங்க அப்பா அத்தா கேட்டாங்கன்னா இந்த போட்டோ எடுத்த விஷயத்த சொல்லாதீங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டா தையா தக்கன் குதிப்பாங்க. நான் போய் பந்தய கவனிக்கிறேன், நீங்க உட்காருங்க. Thank you.
சேல கட்டி கை நிறைய வளையல் போட்டு கண்டா அங்க சேல கட்டி கை நிறைய வளையல் போட்டு தாலி கட்டு நாளே எண்ணி தாலி கட்டு நாளே எண்ணி ராப்பகல தவம் இருந்தா தாலி கட்டு நாளே எண்ணி ராப்பகல தவம் இருந்தா தனனானே நன்னானே பொழுதானே நன்னானே ராஜி நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா என்ன திடீர்னு ஒண்ணும் இல்ல என்னோட மொபைல்ல சும்மா எடுத்துக்கலாம் ஏ எல்லாரும் பாக்குறாங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு கார்த்தி என் பொண்டாட்டி வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்காளே இப்போ இன்னும் ரொம்ப அழகா இருக்காளே போதும் கார்த்தி கார்த்திக் இப்ப மட்டும் உங்க அப்பாவும் அம்மாவும் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அவங்கள அப்புறமா பாத்துக்கலாம் நீ சந்தோஷமா இருக்கல நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அது போதும் ராஜி மாப்ள கடைசி பந்து போயிட்டு இருக்கு அது முடிஞ்ச உடனே நம்ம குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடலாம் சரிங்க அது வரைக்கும் இந்த கலர குடிங்க என்ன தாத்தா வாங்குனதும் வாங்குனீங்க எனக்கும் சேர்த்து ரெண்டா வாங்கி இருக்கலாம்ல அம்மா பாட்டில் தான் ஒண்ணு உறிஞ்சு குடிக்கிற குச்சி ரெண்டு இருக்குமா குடிங்க குடிங்க ஆமா அண்ணாச்சி கூட வேலை செய்யற பையன் தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் அதுல நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு நல்லது கெட்டதெல்லாம் நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணாச்சி அவங்களை நம்பி விட வேண்டியதுதான் அவ சந்தோஷத்தை புடிங்கிட்ட பதில் நம்ம எதை கொடுத்தாலும் சரியா வராதுல்ல அதான் ஒத்துக்கிட்டேன் ஆமா ஆமா நன்றிங்க அண்ணாச்சி வச்சிடறேன் என்ன காலங்காத்தால வாயெல்லாம் ஒரே பல்லா இருக்கு ஒண்ணு இல்லைங்க நீங்க இப்ப பேசுனத கேட்டுதான் ஓ ஒட்டு கேக்குறியோ ஊருக்கே கேக்குற மாதிரி சத்தமா பேசுனீங்க இதுல ஒட்டு கேக்குறதுக்கு என்னங்க இருக்கு சரி இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷங்க சரி என்ன சொல்லுச்சு யாரு என் பொண்ணு என்னடி சொல்லுச்சு அவளுக்கு என்ன அவ எப்பவுமே அப்பா பொண்ணுதான் நீங்க மனசு மாறினதுல அவளுக்கு தாங்க ரொம்ப சந்தோஷம் வேற எந்த பொண்ணுங்க அப்பாவுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க என்ன பேசுனா எல்லார் முன்னாடியும் மாப்பிள கிட்ட எங்க அப்பா தான் முக்கியம் நீ வேண்டாம் போன்னு சொன்னாலே உங்களுக்கு கேக்கலையா அப்படி சொன்னால ஆமாங்க அவளுக்கு நீங்கன்னா உசுறு உங்களுக்கு ஒண்ணுன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிருவாள்ல யாருடி அவ என் பொண்ணுடி ரத்தம் எனக்கு ஒண்ணுனா அவ எப்படி பதறாம இருப்பா ஆமாங்க நீங்க அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதை விட அதிகமா உங்க மேல அவ பாசம் வச்சிருக்காங்க நீங்க மட்டும் மோசமான ஆளா இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நம்ம வீட்டு வாசல மீச்சிருப்பாங்களாங்க ஆமாடி இப்ப சொல்லு அன்னைக்கு நான் கோவப்பட்டப்ப யாரும் என் பக்கம் பேசவே இல்ல எல்லாரும் அவங்களதான் சப்போர்ட் பண்ணீங்க அப்படி இல்லங்க என்னதான் நாங்க அவங்கள ஏத்துக்கிட்டாலும் நீங்க அவங்கள ஏத்துக்கிட்டா தாங்க எல்லாமே சரியாகும் விடு எதுக்கு பாசலாம் பேசிக்கிட்ட எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க நீங்க போய் மாப்பிளைய கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ரொம்ப பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டீங்க எனக்கு அழுகையே வந்துருச்சுங்க விட்டு கொடுக்க என்னடி இருக்கு எனக்காக அவ சந்தோஷத்தை தூக்கி போடுறா அதை பார்த்து சும்மா இருந்தா நான்லாம் ஒரு அப்பனா மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட அவ சந்தோஷம் தாண்டி முக்கியம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் எனக்காக அவ சந்தோஷத்தை தூக்கி போடுறா அதை பார்த்து சும்மா இருந்தா நான்லாம் ஒரு அப்பனா மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட அவ சந்தோஷம் தாண்டி முக்கியம் அவன் மொத்த சந்தோஷமும் அவன் தான் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன காரணம் சொல்லி அதை புடுங்கிட்டாலும் அது அநியாயம் இல்ல அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டா அதுக்கப்புறம் அப்பன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு அருகதே இல்லையே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க உங்க ஆசீர்வாதம் கிடைச்சதுதான் அவளுக்கு பெரிய சந்தோஷங்க அதெல்லாம் சரி வேற ஏதாச்சும் சொன்னாலா வேற என்னங்க அது வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும்
அதாண்டி சடங்கு சம்பிரதாயம் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா? அப்படி எதுவும் இல்லைங்க. நல்லா யோசிச்சு சொல்லு. இல்லைங்க, முறையான கல்யாணம்னா மறு வீடு, ரெண்டாம் மறு வீடு, அது இதுன்னு நிறைய இருக்குங்க. இதுல வேற ஒண்ணும் இல்லைங்க. இல்லடி, அவளும் மாப்பிளையும் ஒன்னதானே இருக்காங்க. என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. ஆமா, உனக்கு ஒண்ணும் புரியாது. அவளோட சாந்தி முகத்தத்தை பத்தி பேசுனியா? இன்னுமா அதெல்லாம் நடக்காம இருக்குங்க. ஆமா, என்கிட்ட கேளு. இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணா தானங்க இருக்காங்க. ஒண்ணா இருந்தா அதெல்லாம் நடந்திருக்குன்னு அர்த்தமா? சரி, அவகிட்ட அத பத்தி பேசுறங்க. ம், பேசு. அப்புறம் அன்னைக்கு நான் வீட்டுக்கு போனப்போ அவங்கள பார்த்தேன்னு சொன்னல்ல, அன்னைக்கு அழுதுட்டே ஏதோ சொன்னாங்கடி. பேருக்கு தான் நாங்க புருஷன் பொண்டாடி, நிஜத்துல நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்படி இப்படின்னு ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம் இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு எதுக்குங்க இவ்வளவு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணனும்? ஏய், உனக்கு இன்னுமா புரியல? அவங்க அந்த வீட்டுல ஒன்னாதான் இருக்காங்க, ஆனா ஒரே ரூம்ல இல்ல, தனித்தனி ரூம்ல தான் இருக்காங்க. இத நீங்க சொல்லவே இல்ல. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டாங்க, இன்னும் ஒன்னா வாழ ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். கொடுமையா இருக்குங்க. எதுக்காக எதை விட்டு கொடுக்கறதுன்னு இல்லைங்களா? அதான்டி, அதான். பக்குவமா அவகிட்ட பேசு. கல்யாணம் கட்டிக்கிட்டு இப்படி தனித்தனியா இருந்தா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எப்படி புடி போறோம்? அதான் அவன் போறான்றப்பெல்லாம் இவ போன்னு சொல்றா. அவகிட்ட பேசி ஒழுங்கா வாழ்க்கைய வாழ சொல்லடி. சரிங்க. அப்புறம் ஜோசியக்காரங்கிட்ட கேட்டு அதுக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு என்ன ஏதுன்னு பாத்துக்கோ. சரிங்க. இவ்வளவு இங்கேயே எங்க பக்கத்துல கட்டி கொடுப்போம், நினைச்சதும் போய் பாத்துட்டு வந்தலாம்னு யோசிச்சேன். இனி இவ மெட்ராஸ் விட்டு வரப்போறது இல்ல. காலகாலத்துல ஒரு பேரனோ பேத்திய பெத்து கொடுத்தாள்னா அத கொஞ்சிக்கிட்டு இருக்கலாம்ல. என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல, இதெல்லாம் யோசிக்கிறீங்களேன்னு தான். நாளையும் யோசிக்கிறவன் தாண்டி அப்ப. நீ அவகிட்ட இத பத்தி பேசு. சரிங்க. அவங்களுக்கு வேற என்ன சீர் பண்ணணும், நகை போடணும், எல்லாம் யோசி. அதான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே செலவு மிச்சம்னு விட்டுறாத. இது என்னங்க இது, எல்லாத்துக்கும் என்ன தப்பு சொல்றீங்க? அம்புட்டு யாருக்குங்க, அவளுக்கு தானே? அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் முறையா கல்யாணம் பண்ணிருந்தா என்ன செஞ்சிருப்போமோ அதெல்லாம் செஞ்சிருவோன்றான். உங்க இஷ்டங்க. சரி சரி, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்ட அத விட்டுறாத. இல்லைங்க, முதல்ல போய் அவகிட்ட இத பத்தி பேசுறேன். என்ன ராஜி, ஓரா பில்டப் குடுக்குற, சொல்லு. சொன்னதானே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிருச்சு. உடனடியாக நடத்தி ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. சிரிக்காத கார்த்திக், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், வீட்டுல எல்லாரும் ஆசைப்படுறாங்க, பிரமாதமா நடத்திடுவோம் சொல்லு. இப்ப இந்த விஷயத்த எதுக்கு உங்க அப்பா ஓபன் பண்ணாரு? அப்பாவுக்கு தெரியும், நம்ம பேருக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கலன்னு. இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, அதான். அப்பா யோசிக்கிறது நியாயம் தானே? எனக்கு தெரியும்,
உன்கிட்ட சொன்னா நீ இப்படி தான் கலாய்ப்பேன். இல்ல ராஜி, வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன என்ன சொல்லிருக்காரு? இல்ல ரமே நல்லரம். அப்படினா காலா காலத்துல கல்யாணம் கட்டி குழந்தைகளை பெத்துக்கங்க, அதான் நல்ல விஷயம்னு சொல்லிருக்காரு. சும்மா ஜோக் அடிக்காத கார்த்திக், சீரியஸா பேசு. இது நடக்க கூடாது. இது எப்படி நிறுத்தலாம்னு நீ ஒரு ஐடியா சொல்லு. ஹே, எதுக்கு நிறுத்தணும்? என்ன கார்த்திக் சொல்ற? ஆமா ராஜி, கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்க, ஊர்ல ரிசப்ஷனும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் தானே? ம், இப்போ எதுக்கு இப்படி முறைக்கிற? இப்போ இது ரொம்ப முக்கியமா? ரொம்ப முக்கியம் ராஜி, அதுவும் கிராமத்துலலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? உனக்கு பிடிக்கலனா நீயே போய் உங்க அப்பா கிட்ட வேணான்னு சொல்லு. அவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்ல முடியாது. சொன்னா ஏன் என்னதுக்கு நீ ஏகப்பட்ட கேள்வி வரும். திரும்பவும் வேற மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கும். அதுக்காக தான் சொல்றேன், சும்மா ஜாம் ஜாம் நடத்திடுவோம். ஒன்னும் தேவையில்லை. அவங்க அரேஞ்ச் பண்றதெல்லாம் அரேஞ்ச் பண்ணட்டும், ஆனா உள்ள எதுவும் நடக்க போறது இல்ல. நோ, இது ஆசை காட்டி மோசம் பண்றது. பசனை செட்ட ஃபுல்லா பண்ணி அதுக்குள்ள பொண்ணையும் பையனையும் தனியா அனுப்பிட்டு ஒன்னும் பண்ண கூடாதுன்னு சொல்றது பெரிய அதர்மம், சட்டப்படி மாபெரும் குற்றம். நான் சீரியஸா பேசுறேன் கார்த்திக். சரி, இப்ப எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா நடந்து பிடிக்கிற? வாழ்க்கையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இத பத்தி எல்லாம் யோசிக்கணும். செட்டில் ஆகி தான் சேர்ந்து வாழணும்னா உலகத்துல பாதி பேர் புள்ள குட்டியே பெத்துக்க முடியாது. இது வேற அது வேற. இல்ல இல்ல, உன் பேச்சே சரியில்ல, உன்னை நம்ப முடியாது. ஒழுங்கா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, என்ன எதுவும் பண்ண மாட்டேன்னு. ஏய், என்ன ஒரு மாதிரி சிரிக்கிற? அடி பாவி, நீ என் பொண்டாடிடி, என்கிட்ட போய் இப்படி சத்தியம் கேக்குற? இங்க பாரு, நமக்கு நடுவுல எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சுதான், இப்பெல்லாம் எதுவும் கிடையாது. ஒழுங்கா ரூம் குள்ள வந்தோமா, ஓரமா படுத்து தூங்கணுமான் இருக்கணும். ஏதாவது பிரச்சனை பண்ண அவ்வளவுதான். அப்படியா? ஆமா. ஹே ராஜி, இங்க பார், ரூல்ஸ் போடுறதெல்லாம் வேணாம். அதே மாதிரி இது நடக்காது அது நடக்காதுன்னெலாம் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஈவினிங்க்கு மேலே என் மூடு எப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே. உள்ளே போய் பார்ப்போம், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலான்றதை அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. விஸ்வநாதன், நினைக்கிறேன் ஒரு தடவை உங்க கொள்கையை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அதை திரும்ப ஒருபோதும் சரி பண்ண முடியாது. சேர்மன் உங்கள்கிட்ட பேசணும் சொன்னாரு. நான் எதுக்கு அவர்கிட்ட பேசணும்? இல்ல, அவரு சேர்மன் யாரா இருந்தா என்ன? அவர்கிட்ட நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை, சொல்ல வேண்டியதெல்லாம் மெயில சொல்லியாச்சு. அப்போ உங்களுக்கு அவர்கிட்ட பேசணும் தோணல? அவசியம் இல்லை. யாருக்கிட்ட என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணு சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். ஆ, இந்த கூலிங் பீரியட்ல நீங்க வேற எந்த கம்பெனியும் போய் வேலை செய்யக்கூடாது. நான் என்ன தப்பா சொல்றேனா? அந்த ரூல போட்டவனே நான் தானே, எனக்கே சொல்றீங்களா? இல்ல, ஞாபகப்படுத்தினேன். கொடுத்த ப்ராமிஸ், என்டர் பண்ண அக்ரிமெண்ட், சொன்ன வார்த்தையை எப்பவுமே கீப் அப் பண்ற ஆள் நான். வேற எங்கேயும் போய் வேலை செய்ய மாட்டேன். அப்புறம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காரை சேர்மன் உங்களே எடுத்துக்க சொன்னாரு. தேவையில்லை, அதை நான் ஏற்கனவே அட்மின் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அதான் சேர்மன் எடுத்துக்க சொன்னாரு, அப்புறம் என்ன? கார் இல்லாம கஷ்டப்படுவீங்க விஸ்வநாதன். ஒரு கஷ்டமும் இல்லை சேகர், ஆட்டோலாம் இப்ப நியாயமா மீட்டர் போட்டு ஓட்டுறாங்க. ரொம்ப அவசியம்னா ஒரு கார் வாங்கிக்க போறேன், டோன்ட் வரி அபௌட் தட். சேர்மன் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. அக்ரிமெண்ட் படி வேலை செஞ்சதுக்கு நியாயமா என்ன தரணுமோ அது தந்தா போதும். ஃபைனான்சியலா ரொம்ப கஷ்டப்படுங்க விஸ்வநாதன். நான் எப்பவுமே ஆடம்பரத்தை விரும்புற ஆள் கிடையாது. நியாயமா இவ்வளவு நாள் சம்பாதிச்சதுல ஓரளவு சேவிங்ஸ் இருக்கு, ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க, பசங்க படிச்சு முடிக்க போறாங்க,
They will also start working. I can manage. உங்க கேலிபருக்கு வெளியில வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். காணி நிலமும் அதுல பம்ப் செட்டோட ஒரு கிணறு ஊர்ல இருக்கு. இப்போ அதுல விவசாயம் நடந்துட்டு தான் இருக்கு. விவசாயம் பண்ணி பார்க்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஒரு மனுஷன் இவ்வளவு அடமண்டா இருக்க கூடாது. ஒரு மனுஷன் இவ்வளவு ஃபிளெக்சிபிளாவும் இருக்க கூடாது. அப்போ உங்க முடிவு ஃபைனலா? ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் 1000 தடவை யோசிப்பேன். எடுத்த அப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்க மாட்டேன். பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க விஸ்வநாதன். வாய்ப்பே இல்ல. அப்போ நீங்க வாழ்க்கையில எடுத்த முடிவுகளுக்காக வருத்தப்பட்டதே இல்லையா விஸ்வநாதன்? வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா ஒருபோதும் நான் எடுத்த முடிவுகளுக்காக வருத்தப்பட்டது இல்ல. எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் சில முடிவுகளை நம்ம எடுக்காம விட்டுருக்கோமேனு வருத்தப்பட்டிருக்கேன். அப்போ நீங்க வேலையை ரிசைன் பண்ண போறீங்க? இல்ல, ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டேன். ஓகே தென், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நான் வரேன். சார், என்ன உண்மையிலே வேலையை விட்டு போறீங்களா சார்? உனக்கு என்ன காது செவிடா? இல்ல சார். அப்புறம் அந்த ஆளுகிட்ட பேசுறப்ப கூட உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்த? எஸ் சார். அப்புறம் என்ன திரும்ப கேக்குற? இல்ல சார், மனசு கேட்கல. இப்பயே அப்படி மூஞ்ச முக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்க. இப்படி இருந்தா நீ எனக்காக வருத்தப்படுற நான் நினைச்சுக்கணுமா? சத்தியமா அப்படி யோசிக்க மாட்டேன். போயா, வேலையை பாரு. சார், போறப்ப எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு போங்க சார். கரெக்டான விஷயத்த பண்ணு, தப்பான விஷயத்த பண்ணாத. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயத்த பண்றப்ப அது தப்புன்னு உனக்கு தோணுனாலே அது தப்புதான். வேற என்ன? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சார். அதுக்காக வாழ்க்கை பூரா நீ கூட வர முடியுமா? உங்களை மாதிரி யாரு சார் என்ன தினம் தினம் கூப்பிட்டு திட்ட போறாங்க? அதெல்லாம் கவலைப்படாத. என் இடத்துக்கு யாரு வந்தாலும் உன்னை தினம் கூப்பிட்டு திட்டதான் போறாங்க. ஏன்னா நீ திட்டு வாங்கறதுக்காரன் நான் கிடையாது, நீதான். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். உனக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தெரியும். எதுக்கு நடிக்கிற? இல்ல சார், உங்களை எனக்கு பிடிக்கலனாலும் நீங்க இருந்தா கம்பெனியை கரெக்டா பாத்துக்குவீங்கன்னு தெரியும். இப்போ கம்பெனி மொத்தமா காலி ஆயிடும்னு தோணுது சார். அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம வேலையும் சேர்ந்து போயிடுமோன்னு பயமா இருக்கு சார். இத்தனை வருஷத்துல இப்பதான் நீ உருப்படியா ஒன்று பேசியிருக்க. ஒரு தனி மனிதனை விட நிறுவனம் தான் எப்பவுமே பெரிய விஷயம். யார் போனாலும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கவலைப்படாத, போ. நந்தம்மா, நீங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக தாஜ்மஹால் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, போயிட்டு வரலாமா? நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீ தான்.